வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி பதவி விலகும் வரை ஜனாதிபதி மாளிகையை சுற்றி வளைத்து அங்கேயே தங்கியிருப்போம். ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. தனியார் பேருந்துகள் நாளை இயக்கப்படாது. தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இடையில் புகையிரத சேவை திங்கள் முதல் ஆரம்பம். எரிபொருள் விநியோகத்தை இடைநிறுத்தியது லங்கா ஐஓசி. எரிபொருள் வரிசையில் மோதல், 25 வயது இளைஞன் பலி. கிளிநொச்சி பகுதியில் விடுதலை புலிகளால் கைவிடப்பட்ட நிலையில் வெடிபொருட்கள் மீட்பு. அறுவடைக்கான எரிபொருளை பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தனிநபர் உடைமையில் இருந்த 6800 லிட்டர் டீசல் அத்தியாவசிய சேவைகளுக்காக கையளிப்பு. மதுராந்தகம் விபத்தில் 6 பேர் பலி, பிரதமர் மோடி இரங்கல். துப்பாக்கியால் சுடப்பட்ட ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்ஷோ அபே உயிரிழப்பு. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் இருந்து விலகினார் நடால். ஜனாதிபதி மாளிகையை நாளை சுற்றி வளைத்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவி விலகும் வரை அங்கேயே தங்கியிருப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிட்டுள்ளது. தாங்கள் கோட்டை ரயில் நிலையத்தில் ஒன்று கூடி பின்னர் ஜனாதிபதி மாளிகையை நோக்கி பேரணியாக செல்வோம் என்று, ஜனாதிபதி பதவி விலகும் வரை அங்கேயே காத்திருப்போம் என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராஜித சேனாரத்ன மற்றும் முர்ஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் இன்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தனர். இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் ஊரடங்கு சட்டத்தை மீறி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான இறுதிப் போரில் இணையுமாறு அனைத்து மக்களையும் நாங்கள் அழைக்கின்றோம் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயர்மட்டத்தில் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டாம் என்றும், கிளர்ச்சியில் பங்கேற்குமாறு பாதுகாப்பு படையினரையும் போலீசாரையும் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் மத்தும பண்டார கூறினார். மக்கள் இன்று தலைநகருக்கு வருவதை தடுக்கும் வகையில் எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துமாறு அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மக்களின் தன்னெழுச்சி போராட்டம் காரணமாக நாளைய தினம் எந்த பேருந்தும் இயக்கப்படாது என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. போலீசார் வீதிகளை மூடுகின்றமையினால் மாற்று வழிகளை பயன்படுத்துகின்றமை காரணமாக எரிபொருள் பாவனை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாகவே குறைந்த தீர்மானத்தினை எடுத்துள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நாளை பேருந்துகளை இயக்க முடியாத நிலை ஏற்படும் எனவும், மக்கள் போராட்டத்திற்கு தமது தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பேருந்துகளின் நடத்துனர்கள் 2 நாட்களுக்கு போதுமான எரிபொருளை மாத்திரமே பெற்றுக் கொள்கின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ் காங்கேசந்துறை கிளிநொச்சிக்கு இடையில் விசேட ரயில் சேவை எதிர்வரும் திங்கட்கிழமை 11 நாள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. காங்கேசந்துறையில் இருந்து காலை 6 மணிக்கும் மாலை 4 மணிக்கும் கிளிநொச்சி நோக்கி புறப்படும் கிளிநொச்சியிலிருந்து காலை 10 மணிக்கும் முருகண்டியிலிருந்து மாலை 4:40 மணிக்கும் காங்கேசந்துறையை நோக்கி புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இருக்கின்ற லங்கா ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான எரிபொருள் விநியோகத்தை நிறுத்தியிருப்பதாக லங்கா ஐஓசி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் லங்கா ஐஓசி நிறுவனம் தெரிவிக்கையில், லங்கா ஐஓசி நிறுவனத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருளினை விநியோகிப்பதனை இன்றும் நாளையும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இடைநிறுத்த தீர்மானித்துள்ளோம். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் தொடர்ந்து எரிபொருள் விநியோகம் இடம்பெறும். இருப்பினும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் ஆரம்பிக்கப்படும் என நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் மேலும் தெரிவித்துள்ளார். காலி மாகல்ல எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் மரணமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 25 வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த மூவர் கராபிடிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரிய பரந்தன் பகுதியில் தனியார் காணியில் மோட்டார் செல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.
கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரிய பரந்தன் பகுதியில் தனியார் காணி உரிமையாளர்கள் தனது காணியில் தென்னை மரத்திற்கு குழி வெட்டிய போது உரப்பையில் கட்டியபடி விடுதலை புலிகளால் கைவிடப்பட்ட நிலையில் K7 ரக மோட்டார் செயல்கள் இனம் காணப்பட்டதை கிளிநொச்சி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் வெடிபொருட்களை பார்வையிட்டதுடன் நீதிமன்ற அனுமதியுடன் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருப்பதாக தெரிவித்துள்ளனர். கல்மடு குளத்தின் கீழ் பயிர் செய்ய மேற்கொள்ளப்பட்டிருக்கும் பல விவசாயிகள் தற்போது அறுவடைக்கு தயார் நிலையில் இருப்பதன் காரணமாக விரைவாக தமக்கு அறுவடைக்கான எரிபொருளை பெற்றுத்தர வேண்டும் என மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கு கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். தற்பொழுது சிலரது வயல்கள் அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் உள்ளன. சில விவசாயிகளின் நெற்கதிர்கள் முற்றாக அழிந்துவிடும் நிலை ஏற்படுவதற்கு முன்னர் எமக்கு எரிபொருள் வழங்க வேண்டும் எனவும், கடந்த காலங்களில் 1 ஏக்கர் பயிர்ச்செய்கை மேற்கொள்ள சாதாரணமாக ஏற்படும் பணச்செலவு தற்பொழுது பல மடங்கு அதிகரித்து வரும் நிலையில் தற்பொழுது அறுவடை செய்வதற்கு எரிபொருள் கிடைக்கப்பெறாமையினால் தற்பொழுது நாட்டில் அரிசிக்கான விலை பல மடங்கு அதிகரித்து வரும் நிலையில் அறுவடை செய்ய வேண்டிய விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் விரைவாக எரிபொருள் பெற்றுத்தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து எமது வாழ்வாதாரமான விவசாயத்தினையும் விவசாயிகளையும் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தனிநபர் உடமையில் இருந்த 6800 லிட்டர் டீசல் அத்தியாவசிய சேவைகளுக்காக மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. கிளிநொச்சி நீதிமன்ற நாள் குறித்த எரிபொருள் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. கிளிநொச்சி கரடிப்போக்கு பகுதியில் கடந்த வாரம் சட்டத்திற்கு முரணாக கையிருப்பில் வைத்திருந்த டீசல், பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெயை இவ்வாறு நீதிமன்றினால் விடுவிக்கப்பட்டு அத்தியாவசிய சேவைகளுக்காக பயன்படுத்த கையளிக்கப்பட்டது. அதற்கு அமைவாக இன்றைய தினம் 12:30 மணியளவில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன், மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீ மோகன் உள்ளிட்ட குழுவினர் நீதிமன்ற பதிவாளரை சந்தித்து குறித்த எரிபொருட்களை பெற்றுக்கொண்டனர். அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கும் எதிர்ப்பு தெரிவித்து கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. திருகோணமலை மாவட்டத்தில் கந்தளாய் பிரதேச சபைக்குட்பட்ட கந்தளாய் சந்தைக்கு முன்னால் இன்று அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர் சங்கம் மற்றும் பொதுமக்களும் இணைந்து கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் ஆசன சிம்மாசனத்தை விட்டு வீட்டுக்கு செல்லுமாறு கூறிய கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 2 மணி நேரம் போராட்டக்காரர்கள் தமது போராட்டத்தினை முன்னெடுத்தார்கள்.